சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை யுஏஇ வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவ் அல்மரி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் அருகே புதிய அணை கட்டும் திட்டம் எதுவும் இல்லை என்று மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி பதிலளித்தார். அணைகளின் பாதுகாப்பு என்பது அணையின் உரிமையாளர்களான மாநில அரசுகளின் வசமே உள்ளது. அணையின் உரிமையாளரான தமிழக அரசின் நீர்வளத்துறை ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறது என்றும் முல்லைப் பெரியாறு அருகே புதிய அணை கட்ட திட்டமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்க உள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி குறித்து நேரடியாக பிரதமரிடம் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று டெல்லி செல்லும் மம்தா நாடாளுமன்றத்தில் கட்சி எம்பிக்களை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுப்பிய எதிர்க்கட்சிகள் வருகின்ற 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட இந்திய கூட்டணி முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட் அறிவிப்பில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்டது. இதனால் உச்சத்தில் காணப்பட்ட தங்கம் விலை சரிவை சந்தித்தது. நேற்று முன்தினம் ஒரே நாளில் மட்டும் கிராமுக்கு ₹275 பவுனுக்கு ₹2,200 குறைத்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ₹51,920 விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ₹480 குறைந்து ₹51,440 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹60 குறைந்து ₹6,430 விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை ₹3 குறைந்து 1 கிராம் ₹89 விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகே உள்ள கடலில் வலுப்பெற்ற கெமி என்ற புயலால் பிலிப்பைன்ஸில் கனமழை வெளுத்து வாங்கி பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரங்களில் இருந்து 600,000 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவை மூடப்பட்டன. பொது போக்குவரத்து சேவையும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் அந்நாட்டின் பேரிடர் மீட்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பிலிப்பைன்ஸில் கனமழைக்கு 13 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.